ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் மெலடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ஓவர்லே டிடக்ஷன் அப்படின்னு இந்த எரர் வந்துச்சுன்னா எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதனால் அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா வந்து ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் கொடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்தளவுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் கிடையாது, இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான். இது வந்து இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, ஆனால் அது எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. பர்சனலாக நான் ட்ரை பண்ண ஒரு ட்ரிக் இருக்குது, அது மூலமாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் ஆகுது. அது என்ன ட்ரிக் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணோடனே வார்னிங் காமிக்குது. வார்னிங் ஓகே செட்டிங்ஸ் கொடுத்தோடனே பாருங்கள் காண்டாக்ட் மேனேஜர் கேட்குது. அதில் வந்து பாருங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனேபிள் பண்ண சொல்லுது, பட் என்னால் எனேபிள் பண்ண முடியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனேபிள் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அது எனேபிள் ஆகும். ஆனால் பட் ஆனால் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடிய மாட்டேங்குது. எனேபிள் பண்ணினீங்கன்னா ஸ்க்ரீன் ஓவர்லே டிடக்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி எரர் வரும். ஓப்பன் செட்டிங்ஸ் போனாலுமே அதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வர மாட்டேங்குது. அதே போல் நீங்கள் கேலரி போகிறீங்க, கேலரி போனோடனே அது வந்து அலோவ் பண்ணிட்டான்னு கேட்குது. அலோவ் கொடுத்தீங்கன்னா அதே ஸ்க்ரீன் ஓவர்லே டிடக்ஷன் அப்படின்னு காமிக்குது. ஓப்பன் செட்டிங்ஸ் கொடுத்தாலுமே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. அதில் காண்டாக்ட் மேனேஜரில் போனாலும் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வருது. அப்படிங்கிறப்ப இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு தான். மேபி உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த அவங்க மொபைலில் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தனியாக ஓஎஸ் போட தேவையில்லை, அல்லது வந்து ஃப்ளாஷ் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் மூலமாக வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் தான். பாருங்க, என்னோட காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அதே மாதிரி தான் காமிக்குது. அதே போல் என்னோட டயல் டோன் ஓப்பன் பண்ணாலும் அதே மாதிரி தான் காமிக்குது. இது எல்லாமே எனேபிள் பண்ணணும். அது எனேபிள் பண்ணணும்னா இதை வந்து ஃபுல்லாக லாக்கில் இருந்தால் மட்டும்தான் எனேபிள் பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஆப் வந்து இருக்குது, அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஓப்பன் பண்ணிங்கன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து அதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே அக்சசபிலிட்டிஸ் போகும். அந்த அக்சசபிலிட்டிஸில் போய் இதை ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் போய் இதை ஆன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பட்டன் அன்லாக்கர் அப்படிங்கிறத ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இப்போ வந்து இது ஆன்லாம் ஆகிடுச்சு. இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ போய் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பாருங்கள் வார்னிங், அதே வார்னிங் காமிக்குது. செட்டிங்ஸ் போங்க, அதுலேயே வந்து பர்மிஷன் போங்க. இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே வந்து லாக் சிம்பிளாக காமிக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லாக் சிம்பிளாக காமிக்கல, இப்போ வந்து லாக் சிம்பிளாக காமிக்குது. இப்போ நீங்கள் வந்து எல்லாமே எனேபிள் பண்ண முடியும். முதல்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ண முடியாது, இப்போ வந்து எல்லாமே எனேபிள் பண்ண முடியும். நடுவு நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அது நீங்கள் பேக் வந்துடுங்க. இப்போ எல்லாமே எனேபிள் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு காண்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் காண்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதே போல் டயல் டவுன் ஓப்பன் பண்ணுறேன், டயல் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து கேலரி. கேலரி கிளிக் பண்ணுறப்ப ஸ்க்ரீன் ஓவர்லே டிடக்ஷன் வருது. அந்த கேலரியிலையும் போய் பர்மிஷன்ஸில் போனீங்கன்னா பாருங்க வந்து ஒன்று ஆனில் இருக்குது, ஒன்று ஆஃபில் இருக்குது. இப்போ ரெண்டையுமே ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணிட்டீங்க. இப்போ கேலரி ஓப்பன் பண்ணுங்கள், கேலரி ஓப்பன் ஆகிடும். இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பட்டன் அன்லாகர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அதை ஆஃப் பண்ணிடுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வருதோ அப்போ மட்டும் அந்த ஆப்பை வந்து ஆன் பண்ணி அதை வந்து பர்மிஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.